அந்த சிவராமனுங்கிறவர் இன்னைக்கு காலைல இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. அது எப்படி காவல் நிலையத்துல மருத்துவமனையில இருக்கிறவர் அவர் எப்படி இறந்தாரு, அவர் எப்படி ஏதோ எலி பசையை வந்து சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க, எப்படி அவருக்கு எலி பசை கிடைச்சது, 19ஆம் தேதி கைதாகுறாரு, அப்ப கைதாகிறதுக்கு முன்னாடியே விஷம் சாப்பிட்டு இப்ப போய் வேலை செஞ்சுதா, என்ன ஏகப்பட்ட கேள்விகள் அதுக்குள்ள இருக்கிறதுக்கெல்லாம் வந்து காவல்துறை தான் பதில் சொல்லணும். ஒருவேளை இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற வேற யாரும் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி திட்டமிட்டு ஏற்பாடு நடக்குதாங்கிற பொதுமக்கள் மத்தியில பலவிதமான சந்தேகங்களும் ஐயங்களும் எழுது. அதுக்கடையில பார்த்தா அவங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு 100 செய்தி. சோ இதெல்லாம் எதேச்சியா நடக்குதா அல்லது வேற ஒரு திட்டமிட்ட ஒரு குற்றவியல் பின்னணியோட நடக்குதாங்கிற பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்குது. நிச்சயமா இது வந்து பொதுமக்கள் மத்தியில தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கேள்வி கணைகளை தான் தொடுக்குதுங்கிறத நான் குறிப்பிட விரும்புறேன். தமிழக முதலமைச்சர் வந்து இதை விசாரிப்பதற்கான உயர் அதிகாரிகள் தலைமையில குழுவெல்லாம் போட்டு விசாரிக்கிறார். அவங்க விசாரிச்சு வழக்கு கொடுக்கட்டும், அறிக்கை கொடுக்கட்டும், அரசாங்கம் மேல் நடவடிக்கை எடுக்கட்டும், எடுக்கணுங்கிறத நாங்கள் வற்புறுத்தோம். ஆனால் இவ்வளவு ஆழமான வழக்கை நம்முடைய உள்ளூரில் இருக்கிற காவல்துறையை விசாரிப்பது என்பது எப்படி பொருத்தமாக இருக்கும்னு தெரியல. மருக்கூருங்கிற அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதே வேற பள்ளியில் என்னாக்கா அங்கே போய் யார் வழக்கு பதிவு பண்ணுவான், அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க இன்னொரு இடத்துல இருந்து எப்படி விசாரிப்பாங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருக்கிறோம், இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்த வேணும் அப்படிங்கிறத நான் மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன். அந்த காவல்துறை தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, பட் அவங்களால இதை முழு டைமென்ஷனையும் விசாரிக்க முடியுமாங்கிற கேள்வி என்பதெல்லாம் இருக்கு. ஏற்கனவே இப்போ ஒரு பள்ளியில் அது நடந்து ஒரு மாணவிக்கு நடந்து அந்த மாணவியுடைய பெற்றோர் வந்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்து அவங்க எதுவும் வெளியில் சொல்லாமல் அப்புறம் இது தலைமை ஆசிரியருக்கு போய் தலைமை ஆசிரியர் வந்து வெளியில் சொல்லலாம் குடுமான வரையில் அதை வெளியில் வராமல் மறைக்கத்தான் எல்லாம் திட்டமிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி தான் இப்போ வெளியே வந்திருக்கு. அப்படின்னா வேறு பல பள்ளிகளில் இது மாதிரி நடந்தால் எப்படி அது சீக்கிரமாக வெளியில் வரும்? இந்த தனியார் பள்ளி நிர்வாகங்கள் எப்படி இது மாதிரி வந்து சர்வ சுதந்திரமாக அனுமதிக்கிறாங்க? அதுக்கான கல்வித்துறை அதிகாரிகள் எப்படி இதுக்கு பார்வையாளராக இருக்கு? இதெல்லாம் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குதா என்கிற பல கேள்விகள்லாம் வருது. எனவே இதில் வந்து கல்வித்துறை அதிகாரிகள் மேலே உட்பட இந்த விசாரணை வளையம் போகணும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். சில பள்ளிக்கூடத்தில் வந்து RSS போய் நைட்டில் பள்ளி பயிற்சி கொடுக்குறது இதெல்லாம் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில் பல இடங்களில் RSS போய் பள்ளிக்கூடத்தில் பயிற்சி, என்ன RSS-க்கும் பள்ளிக்கூடத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவங்க எந்த கல்வித்துறையுடைய அனுமதி வாங்கிக்கிட்டு அந்த பள்ளிக்கூட பயிற்சி கொடுக்குறாங்க? இப்படி சம்மந்தம் இல்லாத பல அமைப்புகள் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே பூந்துக்கிட்டு அவங்க வந்து நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் ட்ரைனிங் கொடுக்குறோங்கிற பேரில் கடைசியில் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் தான் வெளியிடும். எனவே பள்ளிக்கூட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிறுவனத்துக்கு கீழையும், அது தனியார் பள்ளியாக இருக்கலாம், அரசு பள்ளியாக இருக்கலாம், அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அது கல்வித்துறையுடைய அனுமதி இல்லாமல் அங்கே எந்த விதமான பயிற்சிக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிச்சா அதுக்கு கல்வித்துறை தான் பொறுப்பாக ஏற்றுக்கொள்ள, அது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுதுங்கிறதையும் நான் அழுத்தமாக வற்புறுத்த விரும்புகிறேன். போட்டிருக்கிற விசாரணை குழு எவ்வளவு விரைவாக வந்து பரவலாக, ஏன்னா பல பேர் தயக்கப்படுவாங்க, பல பேர் வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, எங்கே தன்னுடைய பெண்ணினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமோ என்கிற தயக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடும். எனவே இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு முனைப்பாக வந்து அந்த விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேணும். எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பை அரசு நிறைவேற்ற வேணும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.